师傅。அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன காலை வணக்கம் சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி காலையில் நம்ம எந்திரிச்சதும் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? சுட சுட ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல ஒரு காஃபியோ அல்லது டீயோ நம்ம குடித்தாதான் அன்றைய நாள் பொழுதே நமக்கு மங்களகரமாக இருக்கிற மாதிரி ஒரு நினப்பு வரும். அந்த காஃபி டீ குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம என்ன மாதிரி காஃபி டீ குடிக்கிறோம்? பால் கலந்த காஃபி டீ தானே குடிக்கிறோம். ஆனால் அது நல்லது இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா மாடுகளுக்கு ஊசி மூலமாக பால் கறந்து அந்த பால் மூலயமா தான் நமக்கு நிறைய வியாதிகள் வருதுன்னு வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக அந்த மூட்டு வலி காரணமே நம்ம பால் சேர்த்து குடிக்கிற காஃபினாலேயோ டீனாலேயோ தான் அப்படின்றாங்க. நம்ம பால் சேர்க்காமல் சில தேநீர்களை நம்ம குடிக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு, அப்புறம் இந்த இதய நோய் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான பானமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய இஞ்சி, இந்த ஆவாரம்பூ, நெல்லிக்காய், புதினா, சுக்கு, இந்த மாதிரி அதில் தயாரிக்கக்கூடிய தேநீர் வந்து நமக்கு பல நன்மைகளை கொடுக்குது. ஆரோக்கியமான வாழ்வு தானே நமக்கு என்றைக்குமே சிறப்பு. அதுதானே நம்முடைய நிரந்தர சொத்தும் கூட. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நாம் சாப்பிட்ற உணவு வகைகள்லேயும் கலப்படம் இருக்குங்க. அந்த கலப்படத்தினால் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு மருந்து சாப்பிட்றோம் இல்லையா, அதுலேயும் கலப்படம் இருக்குது. ஆனால் இதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி தேநீர்கள் குடிக்கணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலை காப்பாற்றுது. ஆகவே கொஞ்சம் ருசியை நீங்கள் பார்க்காம அதில் உள்ள நன்மைகளை நீங்கள் பார்த்து இதை சாப்பிட கற்றுக்குங்க. குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்து பழக்குங்க. இது போல் நன்மையை கொடுக்கக்கூடிய தேநீர்கள் நிறைய இருக்குங்க. அதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு பதிவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக்ஸ், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எதையும் மறந்துடாதீங்க. முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.